ஜானி உதிரிப்பூக்கள் உள்பட 100க்கும் அதிகமான திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய அசோக்குமார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருகிறார். மருத்துவமனையில் உள்ள அசோக்குமாரை பார்க்க திரையுலகின் முன்னணியினர் வந்த வண்ணம் உள்ளதாக அவரது மகன் ஆகாஷ் அசோக்குமார் நம்மிடம் தெரிவித்தார். இப்போ அப்பா இங்க எஸ்ஆர்எம் காப்பன் குளத்தூர் ஐசியூல இருக்காரு. ஓகே சார். 1 மந்த் இங்க தான் இருக்காரு ஐசியூல. சோ அவர் பார்த்தா கொஞ்சம் சீரியஸா இருக்காரு அப்பா. ஆமா இம்ப்ரூவ்மென்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. வெரி கிராஜுவல் இம்ப்ரூவ்மென்ட் பட் அதாவது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ல இருக்கு. அதாவது ஒண்ணுமே இப்போ ஒண்ணுமே சொல்ல முடியாது. டைம் பார்த்து தான் சொல்லணும். கமிங் டேஸ்ல என்ன இப்போ ஹெல்த் சிச்சுவேஷன் என்ன ஆச்சு அப்பா மீன்ஸ் லைக் ரொம்ப டீடைல்ல போக வேண்டாம் அவர் ஹெல்த் விஷயம். ஓகே இட் காட் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இங்க இருக்கு ஏற்கனவே இப்போ கொஞ்சம் சீரியஸா இருக்கு. டைரக்டர் மகேந்திரன் ஜே மகேந்திரன் பாண்டியராஜன் ஆக்டர் பாண்டியராஜன் அப்புறமா சீகா யூனியன் பிரசிடென்ட் செக்ரட்டரி அப்புறமா அந்த விக்ரம் சார் பிரசிடென்ட் ஆஃப் தி டைரக்டர்ஸ் யூனியன் அப்புறமா சில ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்புறமா சில பழைய அப்பா அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்தாங்க. இப்போ டைரக்டர் சங்கர் வர்றாரு. பிரேம்ராஜுடன் லோகநாதன் ரெட்பிக்ஸ் நியூஸ்.